யய் பகுமதிஹீனிவசனுப்பே ஜகதி கமிஹானியம் தேவிசம்மந்தியேயுவிபுதிதௌ வஹந்தியம் சமயத்திமக வீச்சிகாபிபாசாம் சீதோஷ்ண நிலையில வெப்பம் குளிர் போன்ற மாற்றங்கள்னால தூரத்தில் காற்றின் அலைகள் நீர் போல காட்சி அளிக்கிறது இதை கானல் நீர் அப்படின்னு சொல்றோம் காணல் நீர் மிராஜ் விச் இஸ் an ஆப்டிக்கல் இல்யூஷன் ஆஃப் மூவிங் வாட்டர் காஸ்ட் பை ரிஃப்ராக்டிவ் எஃபெக்ட் ஆஃப் ஹாட் அண்ட் கோல்ட் ஏர் இந்த மாய நீர் இது மாயை தானே ஏன்னா அது நீர் நிஜமாவே நீர்நிலை கிடையாது இந்த மாய நீரின் அலை தோற்றம் கண்டு மான் போன்ற பிராணிகள் அதனை நோக்கி ஓடி ஓடி தாகம் தணியாமல் ஏமாந்து துன்புறும் மான் தண்ணி இருக்குன்னு நினச்சிக்கும் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது தாகம் இருக்குது அதனால் மான் தண்ணி இருக்கு அங்கே அப்படின்னு நினச்சிக்கும் ஓடி போய் அங்கே பார்த்தா தண்ணி இருக்காது பிகாஸ் மாயம் அந்த ஆப்டிக்கல் இல்யூஷன் அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தெரியும் அதை ஓடி போய் பிடிக்கும் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தெரியும் அதை ஓடி போய் பிடிக்கும் அப்படி ஓடி ஓடி ஏற்கனவே தாகத்தில் இருக்கக்கூடிய அந்த மான் களைச்சு போகிறது இல்லையா அது துன்பம் ஏற்படுறது அந்த மானால மான் தாகம் தனியாமல் இந்த மாய நீரை தேடி ஓடும் துன்பத்திற்கு மிருகதிருஷ்ணா அப்படின்ட்டு அழகான சம்ஸ்கிருதத்தில் அழகான காரணப்பேர் வச்சாங்க சாரோ ஆஃப் அனிமல்ஸ் பிரகத் கிருஷ்ணா சாரோ ஃபார் அனிமல்ஸ் என்னது இந்த மிராஜ் இந்த கானல் நீருக்கு சம்ஸ்கிருதத்தில் பேர் ஒருத்தனுக்கு கடுமையாக தாகம் எடுக்கிறது அவன் இந்த பாலைவனம் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டுருக்கான் அவன் நாக்கு உலர்ந்துருக்கு உள்நாக்கு வரைக்கும் கூட காஞ்சி இருக்கு அவன் அருகிலேயே தூயமா அவன் அந்த போகிற வழியிலேயே தூயமா ஸ்பட்டிகம் போன்ற கங்கா நதி நல்ல கலையல கலை கலையாலும் சல சலையான சத்தம் போட்டுட்டு ஆர்ப்பரித்து பாஞ்சு ஓடிட்டுருக்கான் ஒரு கையளவு அவன் குனிஞ்சு அதை பருகினாலும் அவனது தாகம் மொத்தமும் தீர்ந்து போய் அப்படியே அவன் உடல் தேக சாந்தி ஏற்பட்டு நிம்மதி அடைய போகிறான் இல்லையா ஆனால் கண்ணு முன்னாடி இருக்கும் கங்கையை விட்டு எங்கேயோ தூரத்தில் தெரியும் காணல் நீருக்கு ஆசைப்படுவான் அவன் அதையே துரத்தி கொண்டு திரிபவன் நம்மதான் அது இவனது இந்த தீன நிலையே அதை காமிக்கிறது ஒரு இந்த ஒரு ஆள் இருக்கான் அவன் போயிட்டு இருக்கான் அவன் பாதையில அந்த பாதையில் அவனுக்கு தாகம் போது உடம்பு இந்த உலக உலகம்லாம் துன்பமாக இருக்கும்போது அதுதான் தாகம்னு எடுத்தோம்னா அதை தேடி தேடி அலையிறான் எதை சாப்பிட்டால் பித்தம் தெளியுங்கிற மாதிரி சுற்றின் இருக்கான் பக்கத்திலேயே அருமருந்தாக குளிர்ந்த ஜலமாக அவன் தாகத்துக்கு தேவையானதாக தயாதேவி இருக்காள் அங்கே கூல் வாட்டர் இருக்குது அப்படின்னு பெரிய போர்டெல்லாம் கூட இருக்குது ஆனால் டோட்டலாக தயாவை டிஸ்ரிகார்டு பண்ணிட்டு அவன் பாட்டுக்கானல் நீரான அப்படியே ஒவ்வொரு ஆசையும் நிறைவேற்றிடணும் அப்படின்ட்டு தேடி 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 ஓடி ஏமாந்து போறான் இந்த தயாதேவி பக்கத்துல இருக்கான் அவனுக்கு தீன நிலைதான் தான் இது பரிதாபத்துக்குரிய நிலை இது பிட்டியபிள் ஸ்டேட் ஸோ தயாதேவி ஒருவள் நமக்கு அருகிலேயே இருந்து கொண்டு சக்கலவிதமான போகங்களும் எல்லாவற்றையும் விட உன்னதமான நிலையான மோக்ஷமும் இப் இந்த இகப்பர சுகங் சுகங்கள் அப்பவர்க அப்பவர்க்க முதல்லையே சொல்லிட்டாள் இல்லையா தயாதேவியானவள் அவள் இந்த உலகத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் மற்றும் தவிர பிளஸ் ஆடட் ப்ளஸ்ஸாக போனஸாக பகவானையும் கொடுத்துடுவா அப்படின்ட்டு சொல்கிறா இல்லையா ஆனா இந்த சகல விதமான போகங்களையும் எல்லாத்தையும் விட உன்னதமான ஹரிநீல கல்லு கொடுக்குறாளே அந்த மாதிரி மோட்சமும் அருள்வதற்கு காத்துக்கா வாங்கோ வா என்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நாமோ அவளை டோட்டல் டிஸ்ரிகார்டு பண்றோம் அலட்சியம் பண்ணி பொய்யான அற்ப பலன்களுக்காக இதையும் மதையும் எதையும் என்ன எனக்கு இது வேணும் அதுக்காக நான் யார் கால விட விழுறேன் அப்படிங்கிற மாதிரி இதையும் அதையும் எதையும் செஞ்சு அலைஞ்சு கொண்டிருக்கோம் அவ்வளோதான் நம்மை விட மூடர்கள் யார் இருக்கா தயா அள்ளித்தரும் செல்வமானது சர்வபோக்யனான அந்த ஸ்ரீனிவாசனையே இது நிச்சயிக்கப்பட்டது உறுதியானது என்றைக்கும் நமக்கு நன்மையே பயக்கக்கூடியது இது யார் சொல்லிருக்கா யாரான ஒருத்தர் சொன்னா நம்ம ஏற்றுக்க முடியுமா நம்மளோட ஆச்சாரிய பெருமக்கள் தான் சொல்லிருக்கா அந்த நிதியை அவ அடைஞ்சு பெரிய ஆனந்த நிலையில் இருக்கா இது கிடைக்கிறது இது உண்மை இது இருக்கு அப்படின்ட்டு அவள் தான் சொல்லி கொடுக்கறா ஆனா அவ சொல்றதையும் நம்ம கேட்கறதில்லை அனுபவித்தவர்கள் சொல்லியும் நாம் கேட்பதில்லை அத இந்த உறுதியானது இந்த தனம்ங்கிறது என்னைக்குமே உண்டு நமக்கு தான் உண்டு நமக்காகவே ஏற்பட்டது நாம் தான் தயாவை அணுகி இப்பெரும் பேரு இந்த பேருங்கிறது மோஸ்ட் பெனிஃபிஷியல் விஷயம் இல்லையா மோஸ்ட் பெனிஃபிஷியல் இஷ்யூ ஸோ பெனிஃபிட் இந்த அவளிடம் இருந்து பெற வேண்டும் அந்த தாகத்தை தானே கையால எடுத்து குடிக்கணும் அதை சொல்றாருங்க சோ பெற வேண்டும் அதை விட்டுவிட்டு விட்டு காணல் நீராக விளங்கும் அற்ப பலங்களை வேண்டி அலைவது அறிவின்மை இட் இஸ் அ பிட்டியபிள் மென்டாலிட்டி திரிய திருமங்கை ஆழ்வார் சொல்றார் இல்லையா சிறிய திருமுடலில் ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே கையில் முயல் அவர் அவரோ அவரோட அழகான உவமையில் அவர் அப்படி சொல்றார் ஒரு ஹண்டர் இருக்கான் அவனுக்கு தேடி கலைச்சு அவன் கடைச்சிடுத்து முயல் கடைச்சிடுத்து முயல ரெண்டுத்தையும் கையில் வச்சுட்டு இருக்கான் மேலே காக்கா போகிறதுங்கிறதுனா அது அற்ப பலன் முயல் அவனுக்கு இன்னும் பெட்டர் தான் தானே ஸோ முயலை கையில விட்டுட்டு மேலே பறக்கிற காக்காவுக்கு ஆசைப்படுறான்னு அது விட்டு முயலை விட்டுட்டு காக்கை பின்னாடி போனான் ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே போல பக்கத்திலேயே தயா இருக்கா அவ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கூல் சூத்திங் வாட்டர்ஸா இருக்கா ஆனா இந்த சம்சார தாபத்தினால அதிக தாகம் பெற்று அலைஞ்சு கொண்டிருக்கிற நம்ம எதையோ தேடி எங்கேயோ காணல் நீரா இருக்கக்கூடிய அந்த மிராஜ தான் தேடி தேடி போறோம் நம்மளை விட மூடர்கள் யாரான உண்டா இந்த மாதிரி இருக்காதீங்க தயாவோட திருவடி சரண அடைஞ்சிருங்கோ அவ எல்லா விதமான பலன்களையும் கொடுப்பா தயாங்கிற குளிர்ந்த நீர்ல நமக்கு